Hello everyone, warm welcome to our Sudiksha Infotech channel. Hi friends, நம்ம இந்த வீடியோல இப்ப பார்க்க இருக்குது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னையில இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க, ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ இந்த நோட்டிபிகேஷன் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் வந்து தேர்வு பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாம் நிலை காவலர், அதாவது என்னென்ன இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறை காவலருக்கும் தீயணைப்பாளர்களுக்கான பதவிக்கான ஒரு நேரடி தேர்வுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் தான் இது. இதுக்கு வந்து விண்ணப்பதாரர்களிடமிருந்து வந்து பாத்தீங்கன்னா இணைய வழியா தான் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த அறிக்கை என்னைக்கு வெளிவந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோட்டிபிகேஷன் வெளிவந்த தேதி வந்து 8/8/2023 வெளிவந்திருக்கு. இதுக்கு நீங்க இணைய வழி ஆன்லைன்ல விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான ஸ்டார்டிங் டேட் ஆரம்ப தேதி என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18/8/2023. உங்களுக்கான லாஸ்ட் டேட், கடைசி தேதி, நீங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17/9/2023 இதற்கான கடைசி தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வுக்கான தேதி வந்து பாத்தீங்கன்னா பின்னர் தான் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த காலியிடங்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 3359. எந்தெந்த துறையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காவல்துறையில இரண்டாம் நிலை காவலர், அதற்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மொத்தம் 780 பேர் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து இரண்டாம் நிலை காவலர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில வந்து ஆண்கள் மட்டும் தேவை, அது வந்து 1819 பேர் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து சிறை மற்றும் சீர்திருத்த துறையில வந்து இரண்டாம் நிலை சிறை காவலரா வந்து 83 ஆண்களும் 3 பெண்களும் தேவை, மொத்தம் பாத்தீங்கன்னா 86 காலியிடம் இருக்கு. அடுத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில வந்து பாத்தீங்கன்னா தீயணைப்பாளர் பதவிக்கு வந்து ஆண்கள் வந்து 674 பேர் தேவைன்னு போட்டிருக்கு. மொத்தமா உள்ள காலியிடங்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 3359 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு ஒதுக்கீடும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சார்ந்துள்ள வாரிசுதாரர்கள், அதாவது வார்ட்ஸ் கம் டிபெண்டன்ட், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% ஒதுக்கிடப்பட்டிருக்கு. அதாவது மொத்த காலியிடம் பாத்தீங்கன்னா 336 வந்து இந்த இடத்துக்கு ஒதுக்கிடப்பட்டிருக்கு. அதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் 10%, அதாவது அதே தான் 336 காலியிடங்கள் உள்ளது. அதற்கான தகுதிகளும் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோல, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து விண்ணப்பதாரர்களுக்கான குறிப்புகளும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதர ஒதுக்கீடு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, முன்னாள் இராணுவத்தினருக்கான இடஒதுக்கீடு வந்து 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு விதவைகளுக்கு வந்து 3% கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான தகுதிகள் என்ன இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோல கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தமிழ் வழியில் பயின்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களின் வயது வரும்போது பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 26 வயசு வரைக்கும் உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்னென்ன பிரிவுகளுக்கு வயது வரம்பு தளர்வு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பிரிவினருக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எழுத்து தேர்வு இருக்கும், அடுத்து சான்றிதழ் சரிபார்த்ததும் உடல் தகுதி தேர்வதும் இருக்கும், அப்புறம் சிறப்பு மதிப்பெண்கள் இருக்கும். சிறப்பு மதிப்பெண்கள்லாம் இந்த என்சிசி என்எஸ்எஸ்ல உள்ளதுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 100 மதிப்பெண்கள், இதை கணக்கிட்டு தான் அவங்க கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வுக்கான மையத்தை வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்ளை பண்ணும் போதே. சப்போஸ் கேண்டிடேட்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிருக்கிறது குறைஞ்சது அப்படின்னா அவங்களே சென்ற வேற எங்கேயும் மாத்துவாங்க. அதற்கான இதுவும் அவங்களுக்கு இருக்கு, அதற்கான ரைட்ஸும் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரியும். அடுத்து தேர்வு கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 280 ரூபா தேர்வு கட்டணமா நீங்க செலுத்த வேண்டியிருக்கும், அதுவும் ஆன்லைன்ல தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிற முறையும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கலாம். நீங்க எந்த இணையதளத்து வழியாக நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற வெப்சைட் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க்ல போய் நீங்க உங்க விண்ணப்பத்தை நீங்க சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான மருத்துவ பரிசோதனை கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது போக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க மேல எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கறதையும் அவங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின சந்தேகங்களுக்கு நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க, அல்லது எங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்கணும்னா
அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயன் உள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.